Assalamualaikum friends, welcome to Ajwa's Kitchen. இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான டேஸ்டியான பரங்கிக்காய் பொரியல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள bell icon click பண்ணிக்கங்க. நான் இந்த சின்ன பம்ப்கின் தாங்க எடுத்துர்க்கேன். இது ஊட்டி பம்ப்கின். இத சில பேர் அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க, பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, சில பேர் மஞ்சள் பூசணின்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப ஹெல்தியானதுங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஜிடபிள்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பரங்கிக்காய், நான் அந்த பரங்கிக்காயில் பாதி அளவு தாங்க எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். ஜீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள், சர்க்கரை, வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதே போல் ரொம்ப சீக்கிரமாகவும் குக் பண்ணிடலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். பம்ப்கினில் த்ரோட்டு, பேன்க்ரியாசஸ், பிரஸ்ட்டு அண்டு அதர் கேன்சர்ஸ் வரக்கூடிய செல்லை அழிக்கக்கூடிய தன்மை இந்த பரங்கிக்காயில் நிறையா இருக்குங்க. இப்போ அது கூட நம்ம காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெரிய வெங்காயம், அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த பரங்கிக்காய் நம்மளோட உடம்புல உள்ள பேட் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அப்புறம் ஹை பிளட் ப்ரெஷர் அதையும் நார்மல் லெவலுக்கு கொண்டு வருது. இப்போ கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். அப்புறம் பித்தம், கபம் இதெல்லாம் நம்ம இந்த பரங்கிக்காய் விதை நீக்கிடுதுங்க. பரங்கி விதை உடல் உஷ்ணத்தை தடுக்குது. அதே போல் பரங்கி விதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு நல்ல புஷ்டியாகுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதை நம்ம பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. அது கூடவே நம்ம வெட்டி எடுத்து வச்ச பரங்கிக்காயை நம்ம அதில் சேர்த்துடலாம். பார்க்கதாங்க இந்த காய் ரொம்ப ஹார்டாக தெரியும், ஆனால் குக் பண்ணோன்னா 5 மினிட்ஸே அதிகமாக சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ இதை நல்லா நம்ம சுருளை சுருளை வதக்கிக்கலாம். நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த காய் ஏற்கனவே ஸ்வீட்னஸாக இருக்கும், இன்னும் ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம். இதை நல்லா கிளறிட்டு இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். நான் இப்போது ரைஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன், அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்குள்ளே நம்ம குக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காய் நல்லாவே வெந்துடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த காயை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான ஹெல்த்தியான பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பரங்கிக்காயில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் விட்டமின், பொட்டாசியம், காப்பர், மேக்னீஸ், விட்டமின் B2 அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.